சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் தமிழக அரசு வெளியிட்ட அரசாணைப்படி கட்டணத்தை வசூலிக்க கோரி 6வது நாளாக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு இணையாக கட்டணம் வசூலிக்க கோரி ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 58 நாட்கள் நடத்திய தொடர் போராட்டங்களின் விளைவாக கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை மாணவர்கள் கைவிட்டனர். ஆனால் அரசாணையை செயல்படுத்தாமல் முந்தைய கட்டணத்தையே கட்டச்சொல்லி பல்கலைக்கழக நிர்வாகம் வற்புறுத்துவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அரசாணையில் உள்ளவாறு கட்டணத்தை வசூலிக்க வலியுறுத்தி மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கி 6வது நாளாக தொடர்ந்து வருகின்றனர். கல்லூரியில் வாயில் முன்பு ஒன்று கூடிய 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒற்றை காலில் நின்று கன்னட முழக்கங்களை எழுப்பினர். மருத்துவக் கல்லூரியாக செயல்படும் இந்த மருத்துவக் கல்லூரியில் அரசு கட்டணம் தான் வேண்டும் என்று எங்களோட போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த போராட்டத்தின் பலனாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கான ஆணையம் பிறப்பிக்கப்பட்டது. அதற்கான கட்டணமும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பானை வெளியிட்டாங்க. அதற்கான ஒரு தெளிவான விளக்கமும் போட்டு இந்த ஏர்லியர் அன்பெய்ட் ஃபீஸுங்க தான் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் கரண்ட் இயர்க்கான அகாடமிக் இயர் ஃபீஸுங்கிறது ஏற்கனவே தெளிவாக அரசாணையில் கரண்ட்லி ஸ்டடிங் பேச்சஸ்க்கு போருந்தும்னு சொல்லியாச்சு. அண்ணாமலை பல்கலைக்கழகமானது அவர்களோட நிதிச்சுமையை மறுபடியும் காரணம் காட்டியே மாணவர்கள்ட்ட பழைய மாதிரியே அரசாங்கத்தை விட 30 மடங்கு கூடுதல் கல்வி கட்டணத்தை இப்போ கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸாம் கடந்த வருஷம் முடிச்ச எக்ஸாமுக்கும் இப்போ இந்த 9.6 லட்சம் ஒவ்வொரு ஆளும் கட்டினா மட்டும்தான் ரிசல்ட் வித் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட்ஸ் ஆர் வித் ஹெல்ட்னு போட்டு மாணவர்களை ஏற்கனவே நிதி நெருக்கடியில் தவிச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு மேலும் மன நெருக்கடி. இந்த யூனிவர்சிட்டியானது ஒரு மாணவர்கள் மேலே ஒரு வஞ்சிக்கும் செயலாக இதை ஈடுபட்டு வராங்க. இதை நாங்கள் கண்டித்து எங்களோட அறுவழி போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு வரோம். எந்த ஒரு சூழ்நிலையும் எங்களோட கோரிக்கையிலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை. அரசு மருத்துவக் கல்லூரி செயல்படும் இந்த மருத்துவக் கல்லூரியில் அரசாங்க கட்டணத்தை பெறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். பல்கலைக்கழகத்தின் நிதிச்சுமையை காரணம் காட்டி மாணவர்களின் தலையில் சுமையை ஏற்றுவதாக தெரிவித்த மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு இணையாக கட்டணம் நிர்ணயித்து தமிழக அரசின் அரசாணையை செயல்படுத்தும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.